டைஜஸ்டிவ் சிஸ்டம்ங்கிறது சாப்பிட்ற உணவை ஜீரணமாக்கி உடலானது செயல்படுறதுக்கு எனர்ஜியை தருது. செரிமானமாகாத மற்ற உணவுகள் குடல் இயக்க முறை மூலமா வீணான உணவா வெளியேறுது. உங்க வயிறு வீக்கமா இருந்து பின்துவார வாயு வெளியேற்றமோ ஏப்பமோ வாந்தியோ குமட்டல் தொந்தரவோ இருந்தா உங்களுக்கு செரிமான கோளாறு இருக்குன்னு அர்த்தம். ஜீரண சக்தி இயக்கம் சரியா ஏற்படலன்னு அர்த்தம். செரிமான கோளாறோட பொதுவான அறிகுறிகள் நெஞ்சரிச்சல், மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, இறைப்பை அழற்சி, மூலவியாதி, குடல்ல எரிச்சல் ஏற்படுறது, கூடவே பித்தப்பையில கல். சில வீட்டு வைத்தியங்கள் மூலமாகவே இந்த பிரச்சனைய போக்கி செரிமான கோளாற சரி பண்ண சான்ஸ் இருக்கு. ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட், இஞ்சி பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அதோட ஒரு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு டீஸ்பூன் ஓமத்தை சேர்த்துக்கணும். அரை மூடி எலுமிச்சை சாறு அதுல பிழியணும். இத நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இத ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பிடுங்க. இசப்குல் எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய ஆயுர்வேத மெடிசன். ஒரு டேபிள் ஸ்பூன் இசப்குல் எடுத்துக்கோங்க. இத ஒரு கிளாஸ் தண்ணியோட மிக்ஸ் பண்ணுங்க. இத நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. அரை டீஸ்பூன் அசஃபோடிட்டா பவுடர் எடுத்துக்கோங்க. இத பெருங்காய பவுடர்னு சொல்லுவாங்க. அத ஒரு கிளாஸ் சுடு தண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஜீரண சக்தி ஒழுங்காக இத ரெண்டு வேளை சாப்பிடுங்க. இந்த சிகிச்சை இல்லாம சுலபமான இதர வழிகள் உணவு பழக்கத்தை ஒழுங்காக்குங்க, அழுத்தத்தை கட்டுப்படுத்துங்க, நிம்மதியான வாழ்க்கை முறைய பின்பற்றி ஜீரண சக்திய உருவாக்குங்க. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா வாழுங்க. இது போன்ற இயற்கை வீட்டு வைத்தியங்களை அறிய www.homeveda.com க்கு வருகை தாருங்கள்.